இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம், என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாயிருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். மல்கியா 3:17. Today's Bible verse: They shall be mine, says the Lord of hosts, on the day that I make them my jewels, and I will spare them as a man spares his own son who serves him. Malachi chapter 3 verse 17. நம் வாழ்க்கை துணைக்கு, நம் பிள்ளைகளுக்கு, நம் பெற்றோருக்கு, நம் நண்பர்களுக்கு, நம் சமுதாயத்திற்கு, நம் தேவனுக்கு நாம் விசேஷித்தவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். நாம் பிறருக்கு சொந்தமானவர்களாக இருக்க வேண்டும் என்பது நம்முடைய மனதிலேயே ஊறியிருக்கிறது. நீங்களோ தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும், பரிசுத்த ஜாதியாயும், அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் என்று 1 பேதுரு 2:9 கூறப்பட்டிருக்கிறது. இந்த அடைமொழிகள் நாம் விசேஷித்தவர்கள் என்பதை காட்டுகின்றன. சீக்கிரமாக தேவன் நம்மை தம்முடைய ஆபரணங்களாக மாற்றப்போகிறார். ஞானமாக நடப்பவர்கள் அதிக விலையேற பெற்றவர்களாக இருப்பார்கள். தேவன் நம் வாழ்விலும் பிறர் வாழ்விலும் என்ன செய்கிறார் என்பதை கண்ணோக்கமாக கொண்டு நாம் வாழ்ந்தால் சாத்தானுடைய செல்வாக்குகளிலிருந்து வெற்றி பெற முடியும். தேவனை போன்றவர்களாக மாற நாம் முயல வேண்டும். தினமும் அவரை நோக்கி பார்ப்பதாலும், தினமும் வேதாகமத்தை வாசித்து அவரை துதித்து அவரோடு நேரம் செலவிடுவதாலுமே நாம் கிறிஸ்துவை போல் மாற முடியும். இயேசு கிறிஸ்துவின் அழகு நம்மில் தெரிய வேண்டும். நாம் மற்றவர்களோடு உறவாடும் போது இந்த தன்மைகள் வெளிப்படுகின்றன. தேவன் ஒரு ஞாபக புத்தகத்தை எழுதி வருகிறார். உண்மையுள்ள மக்களுக்கு அதற்குரிய பலனை அவர் தருவார். அவர்கள் தேவனுடைய நாமத்தை தியானிக்கிறவர்கள், தேவனுடைய நாமத்தை குறித்து பேசுகிறவர்கள். ஏனெனில் தேவனுடைய நாமம் அவர்களுடைய உள்ளத்தில் தரித்திருக்கிறது. இவை நல்லவை. ஓய்வு நாளின் நோக்கமும் கூட இதுதான். நம்முடைய இருதயங்களிலும் மனதிலும் மனசாட்சிகளிலும் தேவனுடைய வார்த்தை ஆழமாக இறங்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தேவன் நம் எதிர்காலத்தின் ஒரு பகுதி என்பதை உணர்கிறோமா? அப்படி உணரும் போது அவரை பற்றி பேசுவோம். விசேஷித்த பொக்கிஷமாக நாம் மாற்றப்படுகிறோம் என்பதை அப்போது அறிந்து கொள்வோம். ஆமேன்.